அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் ரீட்ஸ். இன்னைக்கு நைட்டு சந்திரகிரணம் வரப்போகுது. இந்த சந்திரகிரணத்துல நம்ம என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். 2020 வரப்போற முதல் சந்திர கிரகணம் இதுதாங்க. இந்த வருஷம் 4 சந்திர கிரகணம், 2 சூரிய கிரகணமும் இருக்கு. சந்திர கிரகணம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, சந்திரனும் சூரியனும் பூமியும் ஒரே நேர்கோட்டில் சுற்றும் போது பூமியோட நிழல் சந்திரனை மறைக்கிறது தான் சந்திர கிரகணம் சொல்கிறாங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமையில 2020 10 நைட்டு வரக்கூடிய சந்திர கிரகணமானது முழு சந்திர கிரகணம் இல்லை. இப்போ வரக்கூடிய சந்திர கிரகணமானது பூமியோட முழுமையான நிழல் சந்திரன் மேல படாது. பஞ்சாங்கத்துப்படி இந்த சந்திர கிரகணத்துல எந்த விதமான பாதிப்பும், எப்பவுமே வர சந்திர கிரகணத்துல வரக்கூடிய எந்த ஒரு பாதிப்பும் இருக்காதுன்னு சொல்றாங்க. அதனால இந்த சந்திர கிரகணத்து அன்னைக்கு நம்ம எந்த ஒரு பயமும் இல்லாம எப்பவும் போல நிம்மதியா இருக்கலாம்னு சொல்றாங்க. இந்த சந்திரகிரகணத்துல கர்ப்பிணி பெண்கள்லாம் பயப்படாம இருக்கலாம். 10 நைட்டு 10:37 தொடங்குற இந்த சந்திர கிரகணம் 11 காலையில 2:45 முடிவடைகிறது. இந்த சந்திர கிரகணத்தினால எந்த ஒரு தோஷமும் இல்லை அப்படின்னு பஞ்சாங்கத்துல சொல்றாங்க. அதனால ரொம்பவே கேஷுவலா பயப்படாம இருக்கலாம். இன்னைக்கு இரவு ரொம்பவே லைட்டான சாப்பாடு சாப்பிடணும். கிரகணம் ஸ்டார்ட் ஆகி முடிகிற வரைக்கும் கடவுளுடைய நாமத்தை நம்ம சொல்லிட்டே வந்தோம்னா அது டபுள் மடங்கா பலன் அளிக்கும். இந்த ஒரு கிரகணத்தினால எந்த ஒரு தோஷமும் இல்லைன்னா கூட மஞ்சள் தண்ணியில மாங்காய் இலையை எடுத்து நம்ம வீடு ஃபுல்லா தெளிச்சோம்னா எப்பேற்பட்ட தோஷமா இருந்தாலும் அது நம்மளை ஒன்றும் பண்ணாது. அதே போல குளிக்கும் போது பெண்களா இருந்தா மஞ்சள் தண்ணிலையும் ஆண்களா இருந்தா உப்பு தண்ணிலையும் குளிச்சா எந்த ஒரு தோஷமும் நம்மள ஒண்ணுமே பண்ணாது.